இன்னைக்கு யாருக்கான நாள் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டால், ஹமாஸ் மற்றும் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகளுக்கு நாள் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹமாஸினுடைய தலைவர் யஹ்யா சின்வார் மரணமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுது. ஒரு ஃபோட்டோ ஒன்றும் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் பதுங்கு குழிகளுக்குள் மறைந்திருக்கவில்லை, மாறாக எதிரிகளுடன் சண்டையிட்டு மரணமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திக்குள்ள எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அமெரிக்கா ஏவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான குண்டு, அந்த குண்டு ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளை எப்படி அட்டாக் பண்ணி பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் தொடர்ச்சியாக லெபனானுக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் தனது ஆயுதங்களை பயன்படுத்தி வருகிறது. எல்லாமே ஹோம்மேட் ராக்கெட்ஸ் அப்படிங்கிறாங்க. செங்கடலுடைய ராஜாவாக தொடர்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் இப்போது மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இன்றைய தினம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல நாளாக இல்லை. அந்த வகையில் அமெரிக்காவினுடைய நேரடியான போர் அப்படிங்கிறது ஹவுதிகளோடு நடந்திருக்கு. இதில் B2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குண்டை வீசியிருக்காங்க அமெரிக்கா. இதன் காரணமாக ஏமனில் ஒரு 5 ஆயுத கிடங்குகள் சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஏமனில் இருக்கக்கூடிய அன்சருல்லா குரூப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில், நீங்கள் சனா மீது அணுகுண்டு தாக்கினால் கூட நாங்கள் பாலஸ்தீனத்துக்கும் லெபனானுக்கும் ஆதரவாக நிற்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய ஆஸ்டின் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய எதிரிகளை எவ்வளவு ஆழமான பதுங்கு குழிக்குள் அவர்கள் மறைந்திருந்தால் கூட அவர்களை அழித்து தாக்குவதற்கான ஒரு வல்லமை எங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு அமெரிக்கா கொக்கரிக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப வித்தியாசமானது. ஒருவர் எப்போ வேணாலும் நீ என்னை அடி, நான் தாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அமெரிக்கா மாதிரியான ஏகாதிபத்திய சக்திகள் நிச்சயமாக உங்களை அழித்தே தீருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அலையுது. இதுதான் ரொம்ப வித்தியாசம். இப்போது இந்த B2 அப்படிங்கிற இந்த குண்டு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. அணுசக்தி திறன் இருக்கக்கூடிய இந்த B2 அப்படிங்கிற ஸ்விம் பாம் அப்படிங்கிறது கொசாவோ போரில் பயன்படுத்தப்பட்டது. அணு ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்புகளை இதன் மூலியமாக உணர்ந்திருக்காங்க வரலாற்றில். 1999 இந்த குண்டை பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா. ஆப்கன், ஈராக் அண்டு லிபியா போரில் இது பயன்படுத்தப்பட்ட குண்டு அப்படிங்கிறாங்க. இது அவங்களுக்கான வெற்றி குண்டாகவே அவங்க பதுக்கி வச்சுருந்துருக்காங்க. 1 பில்லியன் டாலர் அளவிற்கான ஒரு B2 குண்டை தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு ஆகுங்கிறாங்க. 1 பில்லியன் டாலர்னால் கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு. ப்ளூம்பர்க் அது வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையின்படி, ஒயிட் மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் இருந்து லாஸ்டாக ஜனவரி 2017 இது பயன்பாட்டில் இருந்தது. அதற்கு பிறகு இப்போது 7 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வெயிட்டு எவ்வளவு பொருட்களை வந்து இது தாங்கிட்டு போகும் அப்படின்னா 227 கிலோ 20 டன் பாம்பை வந்து தூக்கிட்டு போகக்கூடிய அளவிற்கு இது வலிமை பெற்றது அப்படிங்கிறாங்க. யுஎன்எஸ்சியினுடைய மீட்டிங்கில் கிரவுண்ட்பேக் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, தொடர்ச்சியாக இது மாதிரியான பாம்லாம் வந்து அமெரிக்காவால் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு யுஎன்எஸ்சியில் ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் மட்டும் நடந்திருக்கு, அவ்வளோதான். அமெரிக்காவை எதிர்த்து யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஐக்கிய நாடுகள் சபையில். அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல போஸ்டிங்கில் இருக்கிறது தான் கடைசி நாள் போல். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் இந்துஸ்தான் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி, ஐடிஎஃப் சைடில் இருந்து கொடுக்கப்படக்கூடிய செய்திகள், இது எல்லாமே ஒரு செய்தியை உறுதிப்பட தெரிவிக்குது. அதுதான் யஹ்யா சின்வார் அவருடைய மரணம். ஹமாஸினுடைய புதிய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஈரானுடைய முக்கியமான தலைவர்களெல்லாம் போய் மீட் பண்ணுவார் அப்படின்லாம்
பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. பட் அவர் காசாவினுடைய அந்த டனலில் 103 பிணைய கைதிகளை பாதுகாப்பதிலும் கடைசியாக நடந்த யுத்தத்தில் ஒரு 3 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருந்தாங்க. அந்த 3 சோல்ஜர்ஸில் ஒரு ஆள் தான் ஹமாஸினுடைய தலைவர் யஹ்யா சின்வார். அவருடைய மரணமும் நிகழ்ந்திருக்கு. இராணுவ உடையோடு அவர் மரணித்த நிகழ்வு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்குங்கிறாங்க. ஸோ ஹமாஸ் அப்படிங்கிற அந்த பேர் அது மட்டும் கிடையாது, அவங்க பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்கள், பாலஸ்தீனத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரிஸ் அவர்களுக்கு வேறு மாதிரியான முத்திரைகள் குத்தினாலும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்து நீ என்னை அரசாளலாம் அப்படின்னு ஜனநாயக அடிப்படையில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நபர்கள்னா இந்த ஹமாஸ், அந்த ஹமாஸ் அப்படிங்கிற டீம். அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இந்த யஹ்யா சின்வார். அவர் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபராகவே அறியப்பட்டவர். தொடர்ச்சியாக இஸ்ரேலிய சிறைகளில் பலகாலம் அவதிப்பட்டவர். நீங்கள் யஹ்யா சின்வாருடைய அந்த வருகை அப்படிங்கிறதும் சரி, அவர் ஏற்கனவே IDF-ட கைதியாகவும் இருந்திருக்கார். பல கால கைதியாக இருந்ததற்கு பிறகு தான் அவர் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்காரு. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஹமாஸில் மிக முக்கியமான அசைக்க முடியாத சக்தியாக இருந்திருக்கார். இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய ஈரான் போயிருந்தப்போ அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பிறகு புதிதாக அவர் இப்போ தலைவர் போஸ்டிங்கை வகிக்கிறாரு. இன்னும் சில ஊடகங்கள்லாம் உறுதிப்படுத்திருக்கு, ஈரான் சைடில் இருந்தோ மற்ற ஹமாஸ் சைடில் இருந்தோ டைரக்டாக யஹ்யா சின்வார் மரணம் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தலை. பட் இது 99% வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான். காரணம் என்னென்னா, யஹ்யா சின்வாருடைய ஃபோட்டோ, அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட்டு எல்லாம் எடுத்ததற்கு பிறகு IDF வீரர்கள் ஆட்டம் போடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது ட்விட்டரில். ஸோ யஹ்யா சின்வார் அப்படிங்கிற நபர் மரணித்து விட்டார். பட் ஹமாஸினுடைய போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக அப்படிங்கிற செய்திகள் தான் வலம் வருது. இதற்கு அடுத்த கட்டமாக கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி, காசா மக்களுக்கு அக்டோபர் 1 பிறகு இப்போது கத்தாரிடமிருந்து வான்வெளியாக உணவுப் பொட்டலங்கள் பேராஷூட் மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, ரஃபா எல்லையை இஸ்ரேல் மூடிட்டாங்க. ஸோ எய்டு பொருட்கள் எல்லாமே பிளாக் பண்ணப்பட்டது அப்படின்னு நேற்றைய தினம் செய்தி சொல்லியிருந்தேன். இப்போது வந்து கத்தார் அந்த செய்தியை கேள்விப்பட்டு அதற்கு பிறகு வந்து இப்போது அந்த வான்வெளியிலேயே வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க. வானத்துக்கு எப்படி பூட்டு போட முடியும், அதை இஸ்ரேலால் செய்ய முடியாது. நீ டிஃபென்ஸ் வேணால் வச்சுக்கலாம், ஆனால் வானத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா மேலே இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய இங்கே சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது எப்போது வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு பாலஸ்தீன மக்கள், 10 லட்சம் அல்ல, 20 லட்சம் அல்ல, 30 லட்சம் மக்கள் தொடர்ச்சியாக கண்ணீரும் கம்பளையுமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான செய்தியாக இதை முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.